ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நானும் என் தங்கச்சி வந்துட்டு எங்கள் அம்மாச்சி வீட்டுக்கு போகிறோம். ஏன்னா எங்கள் தாத்தாவுக்கு வந்து இன்னைக்கு சாமி கும்பிடுறாங்க. அதுக்காக நாங்கள் வந்து இன்னைக்கு என் அம்மாச்சி வீட்டுக்காக போயிட்டுருக்கோம். நாங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எங்கள் பெரிய மாமாவுக்காக வாங்கி வச்சுருக்கோம். அவர் வந்து மோஸ்ட்லி வந்து வெள்ளை சட்டை தான் அதிகமாக போடுவாங்க, கலர் சட்டை விரும்ப மாட்டார், வெள்ளை சட்டை தான் போடுவாங்க. அதுக்காக நாங்கள் வந்து வெள்ளை சட்டை எடுத்து வச்சுருக்கோம் எங்கள் மாமா கொடுக்குறதுக்காக. இந்த சாரீ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எங்கள் அப்பாவோட அக்காவுக்கு கூட பிறந்த அக்காவுக்காக இந்த சாரீ நாங்கள் வந்து எடுத்திருக்கோம். நாங்கள் எங்கள் அம்மாச்சி வீட்டுக்கு வந்துட்டோம். இவங்க தான் வந்து எங்கள் அம்மாச்சி. எங்கள் சித்தி வந்து எங்கள் அம்மாச்சியை பற்றி வீடியோ எல்லாத்தையும் வந்து சொல்லியிருப்பாங்க. இவங்க தான் வந்துட்டு எங்கள் தாத்தா. நாங்கள் இப்போ இவருக்கு தான் வந்து நாங்கள் சாமி கும்பிட்றதுக்காக நாங்கள் வந்திருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன சமைக்க போகிறோன்னா, ஆட்டுக்கறி வாங்கியிருக்கோம், நாட்டுக்கோழி கறி இருக்குது, இது வந்து காடை, நுரைகள், தெளிவு, மூளை, இது எல்லாமே இன்றைக்கி வந்து நாங்கள் செய்ய போகிறோம். வாங்க வீடியோ போடுறோம். கடையில் வந்துட்டு காரை வந்து சிக்கன் 65 மாதிரி செய்ய போகிறோம். அது வந்து ஒரு 10 நிமிஷம் ஊறினா தான் நல்லா இருக்கும். அதனால இப்போ அதை வந்து ஊற வச்சுக்கிறேன். ஒரு இதில் வந்து கடலைப்பருப்பு வந்து சுயத்துக்காக ஒரு கடலைப்பருப்பு வந்து வேக வச்சுருக்கோம், ஒரு நிமிஷத்தில் இருக்கோம். இப்போ அது கூட வந்து நான் வந்து நாட்டுக்கோழிக்கு மசாலா தான் கொடுக்குறேன். கடலைப்பருப்பு விசில் வந்துருச்சு, இப்போ ஆஃப் பண்ணிடுறேன். தம்பி தம்பி அது வேற தம்பி வைத்தம்பி
இப்போ இதை வந்து இன்னொரு அடுப்பில் போட்டுட்டு இன்னொரு இதில் வந்து நாட்டுக்கோழி செஞ்சுக்கலாம்.
ரத்தம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து தண்ணி சுண்டுனாதான் ரத்தம் வந்து நல்லா டேஸ்டாக இருக்கும். தண்ணி நல்லா சுண்டிருச்சு, இப்போ ரத்தம் ரெடி ஆயிடுச்சு. தெளிவும் ரெடி ஆயிடுச்சு, மூளையும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நுரையீரல் வந்து இன்னொரு ரெண்டு விசில் வந்துச்சுன்னா இறக்கெல்லாம் மூணு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது வந்து ஆட்டுக்கறி குழம்பு வச்சுக்கலாம். எல்லாருமே இப்போதைக்கு செஞ்ச முனையை வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா அப்போதான் வந்து நிறையா செய்யணுன்றதுனால பாத்திரம் நிறையா செய்யணும். நிறைய